எப்ப மேல வந்து பாத்தீங்க? ஏன் பேங்க்ல இருக்கு அப்படியே விட்டுருக்கீங்க? கொஞ்ச நாள் பார்த்த வரைக்கும் இப்படிதான் பாக்குறதுக்கே கேவலமா இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவரான செல்வ பெருந்தகை திருவாரூர் மாவட்டம் வேலக்குடி அரசு உயர்நிலை பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு மேற்கொண்டு இருக்காரு. அங்க ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த ஆய்வுகளை பற்றின தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருவாரூர் மாவட்டம் வேலக்குடி அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கக்கூடிய அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள்லயும் கூட நடந்திருக்கு. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிகளோட கட்டிடங்கள்ல மாடியில வந்து பாத்தீங்கன்னா மது பாட்டில்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பார்த்த உடனே தான் ஆய்வு செய்ய வந்த அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே மோசமான நிலையில இருந்திருக்கு, பராமரிப்பு இல்லாத நிலையில இருந்திருக்கு. அங்க இருக்க அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய ரைஸ் பண்ணிருந்தாலுமே கூட ஆய்வு வரும்போது கூட அந்த அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய கழிப்பறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சேதமடைஞ்ச நிலையிலும் ரொம்ப சுத்தம் இல்லாமே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அரசு அதிகாரிகள். சோ இந்த விஷயத்தினால இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்ட கல்வி முதன்மை ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அது வேலுக்குடி அரசு உயர்நிலை பள்ளி அங்க இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் அரசு தொடக்க பள்ளிகள்லயே சரி அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் அதாவது தலைமை ஆசிரியர்கள் எல்லாரையுமே பாத்தீங்க அப்படின்னா பணியிடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த உத்தரவை யாரு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை 16வது பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தான் வந்து இந்த ஆர்டர் வந்து வெளியிட்டு இருக்காரு. அரசு பள்ளிகள்ல சோதனை இடும் போது இது மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. சோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க பல டைம் வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, எங்களால வந்து குழந்தைங்களை நிம்மதியா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரிவர யாருமே வந்து ரெட்டிஃபை பண்ணல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஒரு ஸ்டூடண்ட் போட்டுக்கலாம். அப்படி இருக்கு கொஞ்ச நாள் பார்த்த வரைக்கும் இப்படிதான் இருக்கா? ரெண்டு மூணு மாசம் இருக்குமா? உடைச்சி அந்த கல்ல ஒரு 3 மந்த்ஸ் இருக்குமா? ஏமா ஹெட்மிஸ்டர் என்ன உங்களுக்கு பொறுப்பா நீங்க குழந்தைங்களை பாத்துக்க மாட்டீங்களா? இதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பண்ணுவீங்க நீங்க? நம்ம வீட்டுல எப்படி பண்ணுவீங்களா? டைல்ஸ் எல்லாம் உடைச்சி ஒரு நல்ல இடத்தை அசிங்கப்படுத்துவீங்களாமா? யாரோ வீட்டு குழந்தை படிக்கிறாங்க அவ்வளவுதான், கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. எப்ப மேல வந்து பாத்தீங்க? பேங்க்ல இருக்கு அப்படியே விட்டுருக்கீங்க? பாட்டில் இருக்கு, சாயந்தரம் பார்த்து எடுத்துருக்கோம்லதான். நீங்க நாங்க இன்ஸ்பெக்ஷன் வரது தெரியுமில்ல, இன்னைக்கு கூட சுத்தமா இருக்கிறதா? பேங்க்ல எப்படி நீங்க சுத்தமா இருப்பீங்க? பாக்குறதுக்கே கேவலமா இல்லையா? உங்க வீட்டுல இப்படி இருந்தா விட்டுருவீங்களா? இதுக்கு எதுக்குமா எழுதி கொடுக்கணும்? எப்ப எழுதி கொடுத்தீங்க? ஒரு வருஷம் இருக்குமா? இப்பதான் இப்படியா இருக்க